இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெம்பிள் ஹேர்லன்னு சொல்லுவோம் இதை நாங்கள். இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த கார்னரை நீங்கள் பார்க்கலாம், அதாவது நம்ம எஜ்ஜி பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்பிள் ஹேர்லன் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃப்ரண்ட் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டை ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியாக விஷயம் பண்ணுவோம். அதே போல் இந்த டெம்பிள் ஹேர்லில் ஒரு விஷயங்குது, இப்போ நாங்கள் அதாவது அந்த ஃபாலிக்கல்ஸ் வைக்க நீங்கள் அதை கவனித்து பார்க்கலாம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஸ்லிட்டு போடுவோம், அதை ஸ்ட்ரைட் ஆக்க மாட்டோம், ஒரு மாதிரி கிராஸ் டைப்பில் உள்ளே வைப்போம். ரெண்டாவது விஷயம், இது சிங்கிள் ஃபாலிக்கல்ஸ் அது வைப்போம் இதை நாங்கள். இந்த சிங்கிள்ஸ் ஃபாலிக்கல்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அடையாளம் தெரிகிறது கொஞ்சம், அதாவது இந்த ஸ்கார் தெரியக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். அதே நேரங்களில் இங்கே பார்க்கலாம், சின்ன சின்ன ஜிக்ஸாக் கேர்லைன் வச்சுருப்போம். இந்த ஜிக்ஸாக் கேர்லைன்றது பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 வைப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 தான் வைக்கிறோம். இதனால் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் வெளியே எங்கன்னா டிரான்ஸ்பாண்டேஷன் ஜிக்ஸாக் லைன் வெளியே தெரியும். இப்போ நம்ம பண்ணக்கூடியது இதில் டென்சிட்டி பாருங்கள், இதில் என்ன மாதிரி ஹை குவாலிட்டி டென்சிட்டி. ஏன் இவ்வளோ டென்சிட்டியாக வைக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சஸ், மைக்ரோ பஞ்சஸ் சொல்லக்கூடியதை, அதாவது இருக்கிறதுலே சின்ன பஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து துல்லியமாக கட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரைட்டில் பார்த்து இப்போ லெஃப்டில் பார்க்குறோம், லெஃப்டில் பாருங்கள் அதே டெம்பிள் கிராஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதை பார்க்கலாம், அந்த கார்னரில் கூட நீங்கள் பார்க்கலாம், இதே சேம் இருக்கும். இது ஜிக்ஸாக் ஏர்லைன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு, டோட்டலி இது ஒரு அற்புதமான ஒரு ஜிக்ஸாக் ஏர்லைன். என்னன்னா இந்த டெம்பிள் ஹேர்லைன் எப்படி பண்றோம்ன்றத பாக்கிறோம், அப்போ இந்த ஜிக்ஸாக பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் டென்சிட்டியை பார்க்க போறோம், மூணு விஷயத்தை நம்ம தொடர்ந்து எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். கிட்ட வாங்க, முதல்ல இந்த ஜிக்ஸாக் ஏர்லைன் இது பார்த்தா, இந்த ஏர்லைன்ல பாத்தீங்கன்னா 2 லேயர் வச்சிருப்போம், 2 டாட்ஸ் வச்சிருப்போம். இதுல வரிசையா இருக்கும் பார்க்கலாம், நீங்க வரிசையா இருக்கும். இதுல இந்த 2 ஏன் வைக்கிறோம், 5 வைக்காதன்னா இது நேச்சுரல் லுக்கை கிரியேட் பண்ணும், தனியா முடி வெளியே வந்து தெரியாது. இப்போ இது ரொம்ப துல்லியமா இருக்கும். அப்புறம் இந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணு, இந்த பகுதியை பாருங்கள், இந்த பகுதி டெம்பிள் ஹேர்லைன், இந்த கட்டு பாருங்கள், இந்த கட்டில் இருக்கிற ஒரு லேயரு, இது வந்து ஒரே மாதிரியான இந்த சைலி அந்த சைலி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பகுதியில் பார்க்கலாம் ஒரு டெம்பிள் ஹேர்லைன் இது எப்படி நமக்கு பண்ணியிருக்கோன்னு. இது கரெக்ஷன் சொல்லுவோம் நாங்கள் இதை, அதாவது இங்கே டெம்பிள் ஹேர்லைன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும், அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அதோட விஷயம். அதே நேரத்தில் இந்த டென்சிட்டி பாருங்கள், இந்த டென்சிட்டி எவ்வளோ ஒரு துல்லியமாக இருக்குது பார்க்கலாம் நீங்கள், அதாவது ஒரு ஃபாலிக்கல்ஸுக்கு இன்னொரு ஃபாலிக்கல்ஸுக்கு வெற்றிடமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், நம்ம இன்னும் கூட இன்னும் உள்ளே வந்து கேப் இருக்க இடங்கள்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் போட்டுட்டு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபாலிக்கல்ஸ் எவ்வளோ கிடைச்சாலும் இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன கேப்பு மற்றது எல்லாம் தான் ஃபில்லிங் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணிட்டுருக்கோம். இது 2-day ப்ராசஸ் ஹேர் டிரான்ஸ்பாண்டேஷன், அதாவது நீங்கள் 1-day ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க, இது 2-day ப்ராசஸ். இன்னைக்கு அட்வான்ஸாக பண்ணக்கூடிய டிரான்ஸ்பாண்டேஷன். அப்புறம் இந்த மெத்தோட இப்போ நான் பண்ணக்கூடிய மெத்தடோட பேர் பார்த்தீங்கன்னா FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது பின்னந்தலை ஒரு ஒரு முடியாக எடுத்து முன்னந்தலைக்கு மாத்திர தான் அதோட பேர் FUE சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே நேரங்களில் இது யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ பஞ்சஸ், அதாவது வெளியே சொல்லக்கூடிய விஷயம்னா மைக்ரோ FUE சொல்லுவாங்க இதை. ஆனால் அது அவங்க வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்கிறாங்க, ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு 3-4 இயர்ஸாக இந்த மைக்ரோ பஞ்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோ பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக அந்த ஃபாலிக்கல்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கொழுப்பையும் கட் பண்ணாது, அதாவது லேயரை வந்து தேவையில்லாம் டேமேஜ் பண்ணாது. அதனால் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பின்தல் பின்னத்தல் எந்த அடையாளமும் தெரியாது. அதே நேரத்தில் இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு துல்லியமாக அந்த இடத்துல ஒரு டென்சிட்டி கொடுக்கும்போது இதுலேயும் எந்த ஸ்காரும் வராது, பின்னந்தல்லையும் ஸ்கார் வராது, முன்னாலேயும் ஸ்கார் வராது. அதனால ஸ்காரே வராத பண்ண முடியுமான்னு கேட்டுட வேண்டாம், ஸ்காரோட அளவு கம்மி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற விஷயம். நம்ம இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, மேக்ஸிமம் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு 2 சைலண்ட் டெம்பிள் எனக்கு கிரியேட் பண்ணிட்டோம் பிரதர் ரோன்ஷம். ஓகே, இந்த சைடில் பார்க்கலாம், இந்த சைடில் டெம்பிள் ஹேர்லைன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்கோன்னு. ஸோ இதோட ரேஞ்சையும் இங்கே இதோட ரேஞ்சியோ ரெண்டும் ஒரே ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் இந்த ரேஞ்சை, இது பாருங்கள் இந்த ஜிக்ஸாக் ஹேர்லைன் பாருங்கள் அப்படியே வரிசையாக, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பின்னந்தலையில் நாங்கள் பண்ணியிருக்க டென்சிட்டியை பாருங்கள், இது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சென்னை ஹாஸ்பிட்டலாம் ஹை குவாலிட்டி, அதாவது உலக நாடுகளில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களோட குறைஞ்ச காசுலேயே நீங்கள் அற்புதமான ஒரு டிரான்ஸ்பிளான்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற காஸ்ட் எவ்வளோன்னு சென்னை ஹாஸ்பிட்டல் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபா, அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபா, இது அதோட காஸ்ட் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்ன்ற விஷயங்கள். குவாலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன இப்போ கூட அதை இருக்கிற கிராஃப்ட் எல்லாமே சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தாலும் ஃபில்லிங் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் எளிமையாக பார்த்துக்கலாம். அப்புறம் பேஷன்ஸ் இப்பயும் முடிச்சுட்டு தான் இருக்காரு, இவர் வந்து கான்ஷியஸ் இல்லாத பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது,
ரொம்ப பாதுகாப்பான விஷயம், நிறைய ப்ளீடிங் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் கிடையாது. ஓகே, நம்ம இந்த வீடியோ பார்த்துருவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போல் நிறைய விஷயங்களாக நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலிங் ஏர்லாஸ் சம்மந்தமாக மற்ற விஷயங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருங்க, என்ன ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கட்டாயமாக என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம், இல்லை என் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடலாம். ஓகே, பாய்.